அதிகாலத்தொன்று மக்கள் ஒற்றுமையை விரும்பக்கூடிய சக்திகளுக்கும் அதை சிதைக்கக்கூடிய சக்திகளுக்கும் இடையே தமிழ்நாட்டில் ஒரு விடாப்பிடியான போராட்டம் நடந்திருக்கிறது. தமிழகம் எப்பவுமே மக்கள் ஒற்றுமை மரபோடு இருந்ததுதான் என்று நான் சொல்ல மாட்டேன். தமிழகத்தில் எப்பவுமே ஒரு மத கலவர காடாகத்தான் இருந்துச்சு என்று சொல்ல மாட்டேன். மாறாக ரெண்டுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. அநேகமாக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அந்த பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக ஒற்றுமை சக்திகளுடைய கரம் ஓங்கி இருந்தது. இப்படி நாம் சங்க இலக்கிய காலத்துல மதம் இருந்ததா, கீழடி ஆய்வுல மத சமுதாயங்களுக்கான ஆதாரம் தரவு எதுவும் கிடைக்கவில்லை, உண்மை. ஆனால் அது கிடைக்காத காரணத்தினாலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மண்ணில மத உணர்வோ மத கூறோ இல்லை என்கிற முடிவுக்கு என்னால் வர முடியவில்லை. காரணம், உலகம் முழுக்க மத உணர்வு என்பது 1000 ஆண்டு காலம் வந்தது. ஆதிகாலத்து மனிதர்கள் அனைவருமே எகிப்து நாகரிகத்திலிருந்து கூட நான் உதாரணம் சொல்ல முடியும். இங்கே முதுமக்கள் தாழ்விலிருந்து என்னால் உதாரணம் சொல்ல முடியும். அந்த போற வழிக்கு ஏதேனும் உதவியா இருக்கட்டும் என்று பல பொருட்களை கூட வச்சுதான் நம்மால் அனுப்பியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்று அவங்க நினைச்சிருக்காங்க. சரியா தவறா என்கிற வாழ்வுக்குள்ள நான் போகல. மரணத்துக்கு பிறகு வாழ்வு உண்டு என்றால் அது உண்மையிலேயே மரணம் தானா என்கிற கேள்வி கூட நான் எழுப்பக்கூடும். கீழடியிலே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதே காலத்தை சார்ந்த சங்க இலக்கியத்திலே தமிழர்களுக்கு அப்பொழுதே மத உணர்வு இருந்தது என்பது தனாதாரம். மனித குலம் தோன்றிய முதல் காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அது வந்துவிட்டது என்பது தமிழர் ஒருபோதும் அவனுக்கு மத நம்பிக்கை இருந்துச்சு, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஒருபோதும் ஒரு கடவுளோட ஒரு மதத்தோட திருப்தி பட்டவனே இல்லை. நம்ம குறைஞ்சவச்சு 5000 கடவுள் வேணும், குறைஞ்சவச்சு 3-4 மதம் வேணும். சங்க இலக்கியத்திலே நான் சொன்னதுக்கான ஆதாரம் இருக்கு, பன்மை தன்மை. தமிழனின் மத வாழ்வு ஆதி காலம் தொட்டு எப்பொழுது அவனுக்கு மத நம்பிக்கை வந்ததோ அன்று முதல் இன்று வரை தமிழரின் மத வாழ்வு பன்மைத்தன்மை உடையதே. 10 சமய கணக்கர்களை மனிதர்களை சந்தித்ததாக மதுரை குலவாணிய சாதனார் எழுதியிருக்கிறார். 11வது யாருனா மனிதர்களே தான், மனிதர்களே பௌத்தவர். அப்ப கலப்பன காலத்துல தமிழ்நாட்டில் 11 சமயங்கள், 11 மதங்கள், 11 தத்துவ நிலைப்பாடுகள் இருந்திருக்கின்றன. பன்மைத்தன்மை வேதவாதம் முதல் பூதவாதம் வரை, அப்பவே சைவம் வந்துருச்சு, அப்பவே வைணவம் வந்துருச்சு, சமணம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, வரிசையா 10. அப்படி இந்து மதம் மட்டும் அல்ல, தனிக்கிறது. ஆனால் பிற்காலத்தில் வந்த சாம்ராஜ்ய காலத்துல தான் இந்த பன்மைத்தன்மை கூடாது, ஒரு ஒற்றைத்தன்மையை நோக்கி போக வேண்டும் என்கிற ஒரு குரல் எழுந்தது. சாம்ராஜ்ய காலத்தில் கூட 3 மதங்கள் இருந்தன. ஒன்று வேத மதம், இன்னொன்று சைவ மதம், இன்னொன்று வைணவம். அப்பவும் இன்னும் நுணுக்கமாக இது ஆய்வு பண்ண எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஏன் இந்த கூட பேசுறாங்கல்ல RSS காரர்கள்லாம் வெளியிலிருந்து வந்தவை. இந்த துணை கண்டத்துக்கு வெளியே வெளியிலிருந்து வந்ததை ஏற்கக்கூடாது. ஆமா, அவங்களுக்கு அவங்க சொந்த வரலாறே தெரியல. இந்த துணை கண்டத்துக்கு வெளியிலிருந்து வந்ததை ஏற்கக்கூடாதுன்னா வேதமனுக்கே ஏற்க முடியாது. அதுவே வெளியிலிருந்து வந்துச்சு. சமணத்தையும் பௌத்தத்தையும் இழந்தானே, அந்த இழப்பை ஈடுகட்டவே அவன் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க.
கிறிஸ்தவ மதம் சமண மதத்தினுடைய உண்மையான வாரிசாக இருக்கு. கிறிஸ்தவ மந்தபடுதான் நமக்கு எல்லாருக்கும் கல்வி கிடைச்சது. சென்னையில பழைய பள்ளி என ஆரம்பித்ததே கிறிஸ்தவம் தான். பெண்கல்வியை துவக்கியதே கிறிஸ்தவம் தான். ஆதிகாலத்துல இருந்துச்சு, சங்க காலத்துல பெண்கல்வி, இடையில காலி சாம்ராஜ்ய காலத்துல சைவமும் வைணவமும் ஓங்கி இருந்த காலத்தில், வேத மதத்தினுடைய பிடியிலே இருந்த காலத்தில் பெண்கல்வி கிடையாது. ஏடி தேடி பார்த்தால் ஒரு காலை காலம் யாரு ஒரு ஆண்டா இருக்கலாம். ஆனா சங்க இலக்கியத்துல எத்தனை எத்தனை பெண்பார் புலவர்கள் அவர்கள்லாம் என்ன ஆனாங்க, ஏன் இடையிலே காணாமல் போனார்கள். ஆனால் கிறிஸ்தவம் அந்த வேறுபாடையே பார்க்காமல் அனைவருக்கும் கல்வி தந்தது. ஆகவேதான் தமிழன் எழுதிட்டான். இப்ப என்ன சிக்கல்னா, இந்த வேத மதத்துக்கு ஒரு நம்பாச அன்னைக்கு சமண பௌத்தத்தை ஒழிச்சு கட்டணும் அது மீண்டும் புது அவதாரமா கிறிஸ்தவம் இஸ்லாம் வந்துச்சு. அப்ப அந்த கிறிஸ்தவம் இஸ்லாமை மீண்டும் ஒழித்து கட்ட வேண்டும் என கிளம்பி இருக்கிறது வேத மதம், இந்து மதம் அல்ல. ஆனா மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்காருனா, அந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருந்த விலைக்காரர்களுடைய ஆட்சி வந்த பிறகுதாயா நம்ம உடம்பே ஒரு வழியா தப்பிச்சிச்சு, இல்லாட்டி நாடி போயிருக்கு. அந்த வார்த்தை அவர் சொல்லல, அர்த்தம் அதுதானே. சேவை செய்ய ஏவலாட்கள் தேவை. ஆகவே சூத்தரவுடைய மதக்குறிப்புகளையும் பஞ்சபருடைய மதக்குறிப்புகளையும் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து இந்து மதம் அங்கு ஒரு பேரை கொடுத்து அதனுடைய தலைமை ஸ்தானத்தை பழைய வேத மதக்காரர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சருடைய பேச்சு சொல்ல போனா ரெண்டு பேட்டி. அவருடைய பேர் ராஜேந்திர பாலாஜி. அவருடைய பேட்டியை நான் கேட்டேன். முதல்ல சாதாரணமா கேட்டேன், கசவே பக்குனாச்சு, இப்படி பேசிட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், கண்ணை மூடிக்கிட்டு அந்த பேட்டியை கேட்டேன். அப்படியே பாஜக தேசிய செயலாளர் ஏச்சி ராஜா பேசின மாதிரியே இருந்தே. அவர் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். நான்கு சொற்களும் முக்கியம், அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம். ஆனால் அவருடைய பேட்டி முழுக்க முழுக்க ராஷ்டிரிய சுயம் சேவா சங்காரருடைய பேட்டி, ஒரு ஆரசர். அதுவும் திராவிட இயக்கக்காரர்கள், திராவிட இயக்கம் அல்லது அண்ணா வேதிய கட்சி, அந்த கட்சியுடைய ஆட்சி என்று சொல்லப்படுகிற ஆட்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்றால் ஆபத்து எவ்வளவு நெருக்கமாக வந்துவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். தயவு செய்து பயங்கரவாதத்தை கொண்டு போய் எந்த ஒரு மதத்தையும் பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது. பயங்கரவாதம் பயங்கரவாதம் தான். இஸ்லாமிய பயங்கரவாதம் இல்லை. இங்கே இருப்பது ஐஎஸ் பயங்கரவாதம். இந்து பயங்கரவாதம் இல்லை. இங்கே இருப்பது ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம். தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்து மதம் என்கிற பெயரில் இந்தியர்களுடைய மத வாழ்வை கட்டுப்படுத்த வேண்டும். இது நடந்தால் வாழ்வு என்பது மதக்கலவரமாக இருக்குமே ஒழிய சுமூகமாக இருக்கும். இந்த மனித வாழ்வு வேற, அந்த மனித வாழ்வு. அதான் சொல்ல வரேன், சுத்தமுடைய தெய்வங்கள், பஞ்சமகுடைய தெய்வங்கள். இன்னும் கேட்கிறேன், மனித வீரனையும் காத்தவராய் இவர்கள் கும்பிடுவார்களா? இவ்வளவுதான் இதுவா இதுவா இதுக்கெல்லாம் ஒண்ணுங்கிறாங்கல்ல. இதே மனித மீனாட்சி கோயில போய் பாருங்க, எங்களுடைய மனித வீரன் கோவிலுக்கு வெளிப்புற வைக்கப்பட்டிருக்கிறார். உள்ள இல்ல, உள்ள இருந்ததுக்கு என்னிடம் ஆதாரம் உண்டு, பழைய பாடல்களில் ஆதாரம் உண்டு. திட்டமிட்டு உள்ளே இருந்த மதுரை வீரனுடைய சன்னிதானம் பெயர் தெடுக்கப்பட்டு கோவிலுக்கு வெளியே வச்சிருக்காங்க. இந்து மதம் எப்படி வருதுன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்ம கேட்கிறான், ரிலிஜன் என்ன எழுதுறீங்க, ஹிந்துன்னு எழுதுறீங்க. ஆனா இந்துக்குள்ள இவ்வளவு விவகாரத்தை யோசிச்சு பார்த்து எழுதுறீங்களா? தமிழருடைய மத வாழ்வு சங்ககாலம் தொட்டு இன்று வரை பன்மைத்தன்மையாகத்தான் இருக்கு. ஆனால் இந்த பன்மைத்தன்மையை ஒற்றைத்தன்மையாக மாற்றி ஆதிக்கம் செலுத்த வேத மதம் என்கிற ஒரு பிரிவு ஆதிகாலம் தொட்டு முயற்சி செய்தது. இடையிலே அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அதுதான் சமணம் மற்றும் பௌத்தத்தை இங்கே வீழ்த்தியது. மீண்டும் இஸ்லாம் கிறிஸ்தவம் வந்தது.
இப்பொழுது மீண்டும் சமணம் போக்கத்தை வீழ்த்தியது போல இஸ்லாம் கிறிஸ்தவத்தை வீழ்த்த பார்க்கிறார்கள் இந்த வேத மதத்தவர். கடைசியில் அவர்களை வீழ்த்திய பிறகு இந்து மதமும் என்பதற்குள் இருக்கக்கூடிய சூத்தருடைய மதப்பிரிவுகளையும் பஞ்சமருடைய மதப்பிரிவுகளையும் அவர்கள் வீழ்த்தத்தான் முனைவார்கள். தமிழருடைய மத வாழ்வு பன்மை தன்மை அதை ஒற்றை தன்மையாக சுருக்க பார்க்கிறார்கள். நான் தமிழர்களை எச்சரிப்பேன், இப்ப இஸ்லாமிய கிறிஸ்தவத்தையும் தானே எதிர்க்கிறாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கதையை முடிக்க முடிச்சா முடியாது, ஒரு வேலை முடிக்க முடிச்சா அடுத்தாப்புல அவங்க யாருகிட்ட வருவாங்கன்னா சொடலமாட சாமி கிட்டையும் பதினெட்டாம் படி கருப்பு கிட்டையும் மதுரவீர சாமி கிட்டையும் வருவாங்க. உங்க குல தெய்வங்களுக்கு அவங்க மூலம் தான்